விவாகரத்து பெறாமல் மனைவி வேறு ஒரு நபருடன் வாழ முடியுமா இது சமீபத்திய நீதிமன்றத்தின் ஒரு பரபரப்பான தீர்ப்பு இந்த காணொலி பதிவில் நாம் சமீபத்திய ட்ரெண்டான லிவிங் டுகெதர் முறைப்படி எப்படி வாழ்வது ஒரு மனைவி கணவனை விட்டு தவறான வகையில் பிரிந்து மற்றொரு நபருடன் லிவிங் டுகெதராக வாழ முடியுமா அதற்கு என்ன தண்டனை நமக்கு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு நானூற்று தொன்னூத்தி நான்கு நானூற்று தொன்னூத்தி ஐந்து இந்த குற்றங்கள் பற்றி என்ன கூறுகின்றது நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று என்ன வகையான உரிமைகளை எல்லாம் நமக்கு அளித்திருக்கிறது என்பது பற்றியெல்லாம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவிற்குள் செல்வதற்கு முன் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும் சரி வாருங்கள் இப்போது நாம் பதிவிற்குள் செல்லலாம் ஆஷா தேவி மற்றும் சூரஜ்குமார் இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார விரும்பினார்கள் இருவருமே மேஜர் அவர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள் ஆனால் அவர்களின் உறவினர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை அவர்களை மிரட்ட ஆரம்பித்தார்கள் அவருடைய உறவை முறித்துக்கொள்ள கட்டாயப்படுத்தினார்கள் இருவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இறுதியில் நீதிமன்றத்தின் உதவியை நாடினார்கள் நாங்கள் அமைதியாக வாழ்ந்திட எங்களுக்கு பாதுகாப்பு அளித்திட உத்தரவிடுங்கள் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தனர் அலகாபாத் உயர்நீதிமன்றம் இரண்டு மனங்கள் ஒன்று சேர்ந்து வாழ விரும்பினால் அவர்களை தடுத்திட மிரட்ட யாருக்கும் உரிமையில்லை என்று தீர்ப்பளித்திருக்கும் என்றுதானே நீங்கள் நினைக்கிறீர்கள் அதுதான் இல்லை அலகாபாத் நீதிமன்றம் அவர்களை கடுமையாக கண்டனம் செய்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு சட்டப்படி அளிக்க முடியாது என்ற ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது என்னங்க இது இரண்டு மனம் ஒன்றுபட்டு விட்டது அவர்கள் இருவரும் மேஜர் அவர்கள் சேர்ந்து வாழ்வதை யாரும் தடை செய்யக்கூடாது காவல்துறையும் நீதிமன்றமும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்றுதானே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது த ரைட் டு லிவ் வித்னர் ஆஃப் ஒன்ஸ் சாய்ஸ் இஸ் அ நெசசரி கோ இன்சிடென்ட் ஆஃப் த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி கேரண்டிடு அண்டர் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் சுப்ரீம் கோர்ட் ஆஸ் இன் செவரல் ரூலிங்ஸ் ஹெல் தட் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் நாட் இல்லீகல் In the case Kushbu v. Kanniyamal and another 2010, it was held that living together is a right to life. Sharma V K V Sharma in 2013, the court observed living or marriage like relationship is neither a crime nor a sin, though socially unacceptable in this country. அதாவது இரண்டு மனம் ஒன்றுபட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்றின்படி தங்களது துணையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்திட முழு உரிமை இருக்கிறது அதில் எந்த தவறும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் உறுதிபட உத்தரவிட்டுள்ளது ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன் இந்த கான்ஸ்டிடியூஷன் Protection of life and personal liberty. No person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. Melum, in Tulsa and others versus Durgatia and others 2008 Varakil, the Supreme Court provided legal status to children born of a living relationship. ஆம் லிவின் ரிலேஷன்ஷிப் சட்டப்படி வாரி சுரிமையும் உண்டு என்று தீர்ப்பளித்துள்ளது இவ்வளவு உருதியான உச்சனிதிமன்ற திருப்புக்கும் பிறகு ஏன் அலகாபாத் உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு பாதுகாப்பு தர உத்தரவிடாமல் கண்டனம் தெரிவித்தது என்று கேல்வி நம்முல் எழுகிரதல்லவா Is having sex before marriage is cool or it's not? Getting casually involved with someone if you want to do it feel like doing it then you should just do it uh, if we are born in this society so we also have to contribute in some way so live in relationship is just a kind of uh, thing which gives fun to the couple and uh, we are not contributing uh, anything in that to the society so according to me uh, it is not a good idea uh, instead we should actually plan for a, a better environment better society it actually depends upon the people who are in the relationship get in a relationship and then god forbid you get married and you realize that oh my god this person does not sleep with a fan on or likes to do certain things a certain way so i think you should figure stuff out இது பிரச்சனை ஆஷா தேவியும் குமாரும் ஏற்கனவே திருமணமானவர்கள் ஆஷா தேவி தன் கணவர் மகேஷ் என்பவரை விட்டு பிரிந்து முறையாக விவாகரத்து பெறாமல் குமாருடன் வாழ ஆரம்பித்து விட்டார் அதிலும் நவீன காலத்தில் ட்ரெண்டான லிவிங் டுகெதர் முறையில் வாழ ஆரம்பித்து விட்டார் ஏதோ பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை புரிபவர்கள் இளம் வயதினர் நெருப்பு என்றால் சுடும் என்று தெரியாமல் குழந்தைகள் விரலை வைப்பது போல் வாழ்ந்து அதன் பிறகு துன்பப்படுகிறார்கள் கணவனை ஏமாற்றிவிட்டு மற்றொரு நபருடன் லிவிங் டுகெதராக வாழ்வதில் என்ன நியாயம் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அலகாபாத் நீதிமன்றம் ஏன் கண்டனத்தை தெரிவித்தது என்று திருமணமான பிறகு ஒரு மனைவி கணவனை ஏமாற்றிவிட்டு அல்லது ஒரு கணவன் மனைவியை ஏமாற்றிவிட்டு இன்னொரு நபருடன் லிவிங் டுகெதராக வாழ்வது எந்த நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளவில்லை உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது இதுபோன்று திருமணமாகி கணவனை விட்டு பிரிந்து வாழும் ஒரு பெண் லிவிங் டுகெதராக வாழ முடியுமா நிச்சயமாக அது சட்டப்படி குற்றமாகும் சொல்லப்போனால் சிறையில் அடைக்கப்பட வேண்டிய குற்றமாகும் நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டபடி ஆஷாதேவி சுரேஷ்குமாருடன் கணவர் மகேஷை விட்டு பிரிந்து விவாகரத்து பெறாமல் லிவிங் டு ரிலேஷன்ஷிப் முறையில் வாழ ஆரம்பித்து விட்டார் தங்களின் இல்லற வாழ்க்கைக்கு உரிய பாதுகாப்பு அளித்து உத்தரவிட வேண்டும் என்று அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதி எஸ் பி சேகர்வாணி மற்றும் நீதிபதி ஒய் கே ஸ்ரீவத்சவா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் முன்னிலையில் வந்தது அவர்கள் இருவரும் தாங்கள் முறைப்படி சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை கணவன் மனைவியாக லிவிங் டுகெதர் முறையில் தான் வாழ்ந்து வருகிறோம் யாரும் தங்கள் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது எங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளித்திட உத்தரவிடுங்கள் என்று வாதிட்டனர் இது சட்டம் நானூற்றி தொன்னூத்தி நான்கு அதாவது கணவன் அல்லது மனைவியின் வாழ்நாளில் மீண்டும் திருமணம் செய்து கொள்வது மற்றும் நானூற்று தொன்னூத்தி அஞ்சு முந்தைய திருமணத்தை ஒப்பந்தம் செய்த நபரிடமிருந்து முன்னாள் திருமணத்தை மறைத்தல் ஆகியவற்றின் கீழ் இருவருமே குற்றவாளிகள் என்று உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது இதுபோன்று முறையாக விவாகரத்து பெறாமல் கணவன் மனைவியாக லிவிங் டுகெதர் முறையில் வாழ்வதில் மற்றவர்கள் தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் பாதுகாப்பு வழங்கப்பட்டால் ஐபிசி ஃபோர் நைன்டி போர் ஃபோர் நைன்டி ஃபைவ் பிரிவின் கீழ் வரும் சட்டவிரோதமான ஒரு செயலுக்கு நீதிமன்றம் யாருக்கும் பாதுகாப்பு வழங்க முடியாது ஐபிசி போர் நைன்டி ஃபோர் ஃபோர் நைன்டி ஃபைவ் என்னதான் கூறுகின்றது என்பதையும் நாம் பார்க்கலாம் ஐ பி சி செக்ஷன் போர் நைன்டி போர் நைன்டி ஃபைவ் ஒரு கணவன் அல்லது மனைவி அவர்களின் திருமண வாழ்க்கைக்குப் பிறகு இன்னொரு திருமணம் செய்து கொண்டால் அது செல்லாது கணவன் அல்லது மனைவி இருதார மனம் புரிந்த குற்றத்திற்கு ஆளாகி விடுவார்கள் ஒரு நபர் தன் வாழ்வில் நடந்த முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவது திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டால் அது சட்டப்படி குற்றம் இதற்கான தண்டனை ஏழு ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதமும் விதிக்கப்படும் சரி அப்படி என்றால் சட்ட எப்பொழுது இரண்டாவது திருமணம் செய்யலாம் முதல் திருமணம் செல்லுபடி ஆகாது என தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டால் அந்த நபர் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் முந்தைய கணவன் அல்லது மனைவி பற்றி தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு உயிருடன் இருக்கும் தகவல் ஏதும் இல்லை என்றால் மற்ற நபர் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடியும் ஆனால் இரண்டாவது திருமணத்தின் வாழ்க்கை துணையிடம் முதல் திருமணம் பற்றி கூறியிருக்க வேண்டும் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தின் விவாகரத்து தீர்ப்பானையின் மூலம் திருமணம் ரத்து செய்யப்பட்டிருந்தால் இரண்டாவது திருமணம் செய்யலாம் ஆனால் பிரச்சனை அதுவல்ல இந்த வழக்கை பொறுத்தவரை ஆஷா தேவி தன் கணவரை விட்டு பிரிந்து விவாகரத்து பெறாமல் முறைகேடாக வேறொரு நபருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு ஆண் நபருடன் லிவிங் டுகெதராக வாழ்வதே தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். It is a settled law that writ of mandamus can be issued if the petitioner has legal right to the performance of a legal duty by the party against whom the mandamus is sought and such right must be subsisting த the It would be a crime if a married woman stays in a living relationship with another person without ending her marriage. And the person living in such a relationship with a woman which be considered a criminal under section 494 and 495 of the IPC. ஆனால் ஒரு பெண் கணவனை விட்டு பிரிந்து முறையாக விவாகரத்து பெறாமல் மற்றொரு ஆணுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப் செய்து கொள்வது சட்டப்படி தவறாகும் அதை எந்த நீதிமன்றமும் எந்த சட்ட விதிகளும் ஆதரிக்காது அது முறையான உறவும் அல்ல அவர்களின் வாரிசுகளுக்கும் வாரிசுரிமை கிடைக்காது நீதிமன்றமும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்காது இன்னும் சொல்ல அப்படி முறை தவறி உறவில் வாழும் அந்த ஆண்மகனுக்கு ஐபிசி பிரிவின்படி தண்டனையும் அளித்திட வேண்டும் என்று ஆஷா தேவியின் கோரிக்கையை அலகாபாத் உயர்நீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டது ஏற்கனவே இந்த வேகமான உலகத்தில் ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்வதும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதும் மேலை நாடுகளில் அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் திருமணமான கணவன் மனைவியை பெறாமல் பிரிந்து மற்றவருடன் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன் அதற்கு சட்டப்படி அங்கீகாரம் வேண்டும் என்றும் திருமணம் செய்து கொண்டால் தானே தவறு லிவிங் ரிலேஷன்ஷிப்பாக வாழ்வதில் எந்த தவறும் இல்லை எனவே சட்டரீதியாக அனுமதி வழங்க வேண்டும் என்று அனைவரும் கிளம்பினால் இந்த சமூகத்தின் நிலை என்ன ஆகும் யோசித்து பார்க்கவே மனம் வேதனைப்படுகிறது நல்ல வேலையாக அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதற்கு ஒரு முட்டுக்கட்டையிட்டு ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியுள்ளது என்ன நண்பர்களே முறையற்ற லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் பற்றி நாம் இந்த பதிவில் சற்று விளக்கமாக பார்த்திருந்தோம் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் அதை பற்றி நாம் விவாதிக்கலாம் பதிவுகளை எந்த அளவிற்கு நாம் வெளி உலகத்திற்கு எடுத்துச் செல்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய சட்ட விழிப்புணர்வு கொள்கையின் வெற்றியே அமைந்திருக்கிறது ஆகையால் உங்களால் முடிந்தவரை அனைவருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் மேலும் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இம்மாதிரி சட்ட செய்திகளை எடுத்துச் சொல்லுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி